ஊதுற மாதிரி தெரியுதா? இல்லையே, நாங்களே எதுவும் ஊதலையே. ஆமா, போன தடவை மேக்கிங் ஸ்டவ் 4500 ரூபாய்க்கு ஒரு ரே இது சொல்லியிருந்தேன். ஆமா, ஒரு ஸ்டவ் சொல்லியிருந்தோம், நல்லா அது அது ஃபயரா சேல் ஆயிட்டு இருக்கு. அதோட கம்மியான ரேஞ்சில் எது இருக்காப்பா? அதை விட கம்மியான ரேஞ்சில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா? 4500 ரூபா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தெரியலையா உங்களுக்கு? அது வந்து பொதுமக்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதிகமாக தெரியுதா? ஸோ இந்த பிள்ளை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்வுட் ஸ்டவ் வந்து கடைசியாக நாங்கள் 3.5K அதாவது 3500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்கோம் வித்தவுட் எனி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ இந்த பிள்ளை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மேக்வுட் ஸ்டவ்வில் வந்து 3.5K அதாவது 3500 ரூபாய்க்கு இந்த மாடல் MW4 அப்படிங்கிற மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இதில் அதாவது இந்த செக்மெண்ட்டில் ஃபுல்லாமே அதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அண்டு இதில் அந்த ஸ்டவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா அழகாக குட்டியாக க்யூட்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். நான் பாலசரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டவ் தேவைப்பட்டு மறக்காமல் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சிவகாசியில் எங்கேயாவது வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் லொக்கேஷன் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நமக்கும் போயிடலாம். ஸோ லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு 4500 ரூபீஸ்க்கு நான் இந்த ஸ்டவ் என்ன டவுட்டு 4000 கீழே நான் வந்து கேட்டதுனால, அதாவது அதை விட கம்மியாக கேட்டதுனால ஏதும் குவாலிட்டியில் ஏதும் வந்து கம்மி பண்ணியிருக்கீங்களா? இல்லை இல்லை, ஆக்சுவலாக இந்த 4000 கீழே ஸ்டவ் வந்து எங்களுக்கு நிறைய என்கொயரி வந்ததுனால நாங்கள் குவாலிட்டியில் இருந்தால் எதுவுமே கையில், அதாவது குவாலிட்டியில் எந்த ஒரு குறையும் வைக்கலை, குவாலிட்டி அப்படியே அந்த மெயின் ஆகுது. இன்னுமே நாங்கள் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3500 ரூபீஸ்க்கு இந்த ஸ்டவ்வில் நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் 4000 என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே தான் இதுலேயும் கிடைக்கும். பட் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதில் அடிஷனல் நாங்கள் ஸ்டாண்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் போர்ட்டபிலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த மைண்ட் செட்டை வச்சு நாங்கள் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். அண்டு இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் 6 to 10 பேர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த அதாவது மெம்பர்ஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சமையல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதில் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அண்ட் எப்பயும் போல இந்த ஸ்டவ் வந்து மேட் பிளாக் கலரில் வரும். அண்ட் அதே மாதிரி மைல்டு ஸ்டீலில் மேனுஃபேக்சர் செஞ்சுருக்கோம். ஆல்சோ இதில் வந்து நமக்கு தனியாக ஒரு ஸ்டாண்டு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த MW4 அன்பாக்சிங் வீடியோஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் இங்கே பேக்கேஜிங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபன் ஸ்டடியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த இதில் யூஸ் பண்ணிக்கிற கார்போர்டோட திக்னஸ்மே ரொம்ப அதிகம். ஸோ அதனால் உங்களுக்கு பேக்கிங்கில் எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது. ஸோ ஸ்டவ் வெயிட்டாக இருக்கும். ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்துடுங்க. அண்ட் பேக்கிங் இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அந்த ஸ்டவ் உங்களுக்கு வந்து உள்ளக்க குலுங்காமல் அண்ட் அதே மாதிரி ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நிறையா சேஃப்டி மெஷர்ஸை நாங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அண்டு உங்களுக்கு பேக்கிங் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேரும்போது ஸ்டவ் நீங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு ப்ளோயர் நாங்கள் சைடில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஏன்னா எந்த ஒரு டேமேஜ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஷிப்பிங் பாலிசிஸை நாங்கள் நிறைய ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கிங் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இந்த பேக்கிங், இந்த பேக்கிங் எந்த லெவலுக்கு ஸ்டிஃப்னஸாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த பேக்கிங் அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பேக்கேஜ் எனக்கு அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே தேவைப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, இது வந்து நான் அவங்க அதாவது அவங்க பேக் பண்ண அதே ஸ்டைலில் நான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து நீங்கள் இதை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த பேக்கிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியணுங்கிறதுக்காக நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே உங்களுக்கு எப்படி பேக் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நமக்கு மெயின் ஸ்டவ்வோட பாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டவ்வோட ஸ்டாண்டில் வந்து ஸ்டிஃப் அட்டாச் பண்ணிக்கப்புறம் பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறீங்கன்னா பார்த்து அன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஆர் நீங்கள் ஜஸ்ட் ஒரு நைஃப் எடுத்து அந்த பிளேஸ்மெண்ட்ஸில் நீங்கள் கட் பண்ணலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஸ்டவ் வந்து பிரிஞ்சிடும் ஸ்டாண்டோட. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை தனியாக எடுத்தாச்சு. தனியாக எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டவ்வுக்குள்ளே நமக்கு அடிஷ்னல் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஸ்டவ்வை இப்படி பேக் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த பாடி அவ்வளோ சேஃப்டியாக பேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி மெயினாக வந்து இங்கே சேஃப்டிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பேக்கிங்கில். ஸோ இது நான் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த இதாக இருக்கட்டும், எந்த ஸ்டேட்டாக இருக்கட்டும், அது எந்த ஊராக இருக்கட்டும், உங்களுக்கு பேக்கிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த பேக்கேஜ் சேரும். ஸோ ஸ்டவ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா உள்ளக்க நமக்கு ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அந்த அதே மாதிரி பவர் மாடியூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கிரேட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ட்ரே இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே மேலே வைக்கிறதுக்கு உட்ஸப் போட்டு ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாமே தான் உங்களுக்கு அன்பாக்ஸ் அதாவது ஒரு பேக்கேஜிங்கில் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இதில் வந்து நமக்கு ப்ளோயர் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சைட்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அங்கேருந்து இந்த மேக் உட்ஸ் வாங்குறீங்கன்னா பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்டு எப்போயுமே இருக்கிற மாதிரி இந்த ப்ளோயர் இங்கே அட்டாச் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம இந்த பேர்னிங் வீடியோஸை பார்க்கலாம். நீங்கள் ஸ்டவ் இக்னைட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டவ்லேருந்து எவ்வளோ ஃபயர் அவுட்புட் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரியல் டைமில் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஸ்டவ்வை யூஸ் பண்ணி பாருங்கள். 3,500 ருபீஸ்க்கு ஸ்டவ் லான்ச் பண்ணுறது காரணம் என்ன அப்படின்னா, நிறைய என்கொயரிஸ் வந்துருந்தது. அண்ட் அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸும் சரி, நிறையா கமர்ஷியல் யூசர்ஸும் சரி, எங்களுக்கு இந்த 4,500 பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் கேட்டதுனால நாங்கள் இந்த ஸ்டவ்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் பில்டு குவாலிட்டி, பில்டு குவாலிட்டியில் வந்து எப்பயும் போல் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த சேம் குவாலிட்டியில் தான் நாங்கள் மெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பில்டு குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. அண்ட் அதே மாதிரி பேக்கிங் மெயினாக வந்து இங்கே நாங்கள் பேக்கிங் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்டவ்ஸ்க்கு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நாங்கள் இங்கேருந்து ஒரு 3,000-4,000 கிலோமீட்டர்ஸ்க்கு தாண்டி நாங்கள் பிஸ்னஸ் பார்க்குறதுனால நாங்கள் இந்த பேக்கிங் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைசஸும் பண்ணல. அண்ட் இதில் யூஸ் பண்ணுற கார்போர்ட்ஸுமே நல்லா திக்னஸ் அதிகமான ஒரு கார்போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேக்கிங் பண்ணும்போதும் சரி, அவர் ஷிப் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜஸுமே இருக்காது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த அன்பாக்ஸ் பண்ணும்போது பேக்கிங்கை பார்த்துருப்பீங்க, பேக்கிங் எந்த லெவலுக்கு ஸ்டெடியாகவும் ஸ்டிஃபாகவும் இருக்கும் அப்படிங்கிறத அந்த பேக்கிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டவ்வை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோலையும் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி எங்கள் ஃபோன் நம்பர்ஸையும் நான் வீடியோலையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பிஸியாக இருந்தோம் அப்படின்னா திருப்பி நாங்களே உங்களுக்கு கால் பண்ணிடுவோம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வேறு மாடல் ஸ்டவ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலசரவணன். பை பை.